இந்த வருஷம் ஐபிஎல் தொடருடைய செகண்ட் ஆஃப் தொடங்க உள்ள நிலையில இதுக்காக ஒரு புதிய விளம்பரத்தையும் வெளியிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விளம்பரத்தை விட அதுல தோனியின் லுக் தான் சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகியிருக்கு. சினிமா ஹீரோக்கள் போல தோனி சம்ம ஃபங்கியா இதுல இருக்காரு. இந்தியன் கிரிக்கெட் டீம்ல யாராலையும் அவ்வளவு ஈஸியா மறக்க முடியாத வீரர் MS தோனி. இவர் போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் சர்வதேச போட்டிகளில் இருந்து தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிச்சாரு. தோனியின் ஃபினிஷிங், ஹெலிகாப்டர் ஷாட், கீப்பிங் எல்லாத்தையும் தாண்டி அவருடைய ஹேர்ஸ்டைல் லுக்குக்காகவே தனி ரசிகர் பட்டாளமே இருக்கு. தோனியினுடைய ஹேர்ஸ்டைலை பார்த்து அதே போலவே ஹேர்ஸ்டைல் வைக்க வேண்டும் என அடம் பிடிக்கக்கூடிய இளைஞர்கள் பலர் இருக்காங்க. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு முடி அலங்காரத்துல முக்கியத்துவம் கொடுப்பாரு. தோனி முதன் முதல்ல சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் அறிமுகமான போது நீண்ட முடியோட தான் இருந்தாரு. அந்த ஹேர்ஸ்டைல் அப்ப பெரிய அளவுல வைரலான நிலையில அடுத்த சில வருஷம் அதே ஹேர்ஸ்டைல மெயின்டைன் பண்ணாரு. அதன் பின்னால தன்னுடைய முடியை ஷார்ட்டா வெட்டி ஒவ்வொரு கிரிக்கெட் தொடருக்கும் ஒவ்வொரு ஹேர்ஸ்டைல் என வித்தியாசம் காட்டிட்டு வராரு. போட்டிகளின் போது அவருடைய ஆட்டத்துக்கு இணையா அவருடைய ஹேர்ஸ்டைலும் பெரிய அளவுல கவனிக்கப்படும். அந்த வகையில சமீபத்துல தோனி முறுக்கு மீசையோட இருப்பது போன்றும் பின்னர் ஸ்மார்ட்டா ஸ்பைக் விட்டது போன்றும் வச்சிருக்கக்கூடிய ஹேர்ஸ்டைல்கள் இன்டர்நெட்ல வைரலாச்சு. இந்த நிலையில தான் இந்த வருஷம் ஐபிஎல் தொடருடைய செகண்ட் ஆஃப்கான விளம்பரம் இன்னைக்கு வெளியிடப்பட்டு இருக்கு. மற்ற முன்னணி வீரர்கள் யாரும் இதுல கலந்து கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டு இருக்கிறதுனால வெறும் தோனியை மட்டுமே வச்சு இந்த விளம்பரம் எடுக்கப்பட்டு இருக்கு. ஆனா இந்த வீடியோவில் தோனியின் லுக் வேற லெவல்ல உள்ளது. தலையின் இரண்டு பக்கமும் ஷார்ட்டா வெட்டிட்டு முடிக்கு கலரிங் செஞ்சு ஃபங்கி லுக்கோட இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பாலிவுட் ஹீரோக்கள் போல இதுல ட்ரெஸ் போட்டிருக்காரு. உண்மையான படம் இன்னமும் வெளிவரல என்கிற வசனத்தோட இந்த விளம்பரம் எடுக்கப்பட்டு உள்ளது. ஆனா இந்த விளம்பரத்தை விட தோனியின் லுக் மற்றும் ஆக்டிங் தான் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆயிட்டு வருது.